ஹலோ காய்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம 108 விவித சுற்றுலாவில் 50வது நாள் சுற்றுலாவில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நாம் முதல்ல பார்க்க போகிற திவ்ய தேசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா தேவப்பிரயாக், அதாவது 5 பிரயாக் இருக்குது. அந்த 5 பிரயாக்லேயும் கங்கை கூட ஒவ்வொரு நதி வந்து இணையுது. ஆனால் இந்த தேவப்பிரயாக் அப்படின்ற இடத்துல இருக்க பெருமாள் யார் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ரகுநாத்ஜி அப்படின்னு அந்த கோவிலுக்கு பெயர் இருக்குது. ராமருக்கு ஏன் இந்த இடத்துல கோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, ராமர் தவம் செய்த இடமாக இந்த இடம் திகழுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, ராமர் சீதையை தூக்கிட்டு போன ராவணனை அழித்ததுனால, ராவணன் என்னதான் அசுரனாக இருந்தாலும் அவன் ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவன். பிராமண குலத்தை சேர்ந்தவனை அழித்ததுனால ராமருக்கும் பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்ற ஒரு தோஷம் பிடிக்குது. அந்த தோஷத்தை போக்குறதுக்காக நிறைய இடத்துல தவம் செஞ்சுருக்காரு. ஆனால் இந்த இடத்துல தான் அந்த தவமானது நிறைவு பெற்றிருக்கு. இதுக்கு முன்னாடி பொன்சை கோவில் அப்படின்ற இடத்துல ராமர் தவம் செய்தார் அப்படின்னு சொன்னோம். இந்த இடத்துல ராமர் அமர்ந்து தவம் செய்த கல்லானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் ராமர் ராவணனை கொன்ன தோஷத்தை போக்குறதுக்காக ராமர் இந்த இடத்துல அமர்ந்து தவம் செய்தார், அந்த சாபத்தை போக்கினார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த இடத்துல ராமர் ரகு ராம் ஜி அப்படின்னு சொல்லப்படுறாரு. இந்த இடத்துல பெருமாள் ரொம்பவும் அழகாக இருப்பாராம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கையில் வில்லோட தனுஷோட இருக்காரு ராமர் இங்கே. ஸோ இந்த இடத்துல நம்ம 5 பிரயாக் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த 5 பிரயாகில் இந்த பெருமாள் தேவப்பிரயாக் அப்படின்ற இடத்துல தான் இருக்கார். இவரை தாண்டி தான் நாம் பத்ரிநாத் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ இந்த நாம் தேவப்பிரயாக கடந்துட்டோம். இப்போ நாம் பத்ரிநாத் அப்படின்ற கோவிலுக்கு போக போகிறோம். ஸோ இந்த பத்ரிநாத் அப்படின்ற கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தரைமட்டத்துலேருந்து அதாவது கடல் மட்டத்துலேருந்து 10,000க்கும் மேற்பட்ட தூரத்தில் இருக்குது. இந்த பத்ரிநாத் அப்படின்ற பெருமாளை பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, ஆதிசங்கரர் பகவத் பாதர் அப்படின்னு சொல்லப்படுறவர் தான் இந்த கோவிலில் பத்ரிநாத் நாராயணரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பத்ரிநாராயணர் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பெருமாள் எப்பயுமே தியானம் அப்படின்னு ஒன்றுத்தில் இருப்பார். பெருமாள் தியானத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்காக பூமியில் வந்து தியானம் பண்ணுறதாக இருந்திருக்காரு. அப்பொழுது இந்த இடத்தை தேர்ந்தெடுத்த பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் இந்த இடத்துல வந்து தியான கோலத்தில் இருக்காங்க. பத்ரி அப்படின்னாக்கா ஒரு மரத்தின் அடியில் தியானம் செய்கிறதுனால இந்த இடத்துல பத்ரிநாராயணர் ஏ இந்த இடத்துல தியானம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. 6 மாதங்களுக்கு ஒரு முறை தான் இந்த கோவில் திறக்கப்படும். மீதி 6 மாதம் குளிரின் காலமாக மூடப்படுகிறது இந்த கோவில். அந்த 6 மாதமும் சாத்தப்படுகின்ற பூ, ஏற்றப்படுகின்ற விளக்கு எதுவுமே அணையாமலும் வாடாமலும் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா, அந்த 6 மாதங்களும் பெருமாள் பட்னி இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக முக்கால ஞானி அப்படின்னு சொல்லப்படுற நாரத முனிவர்னால் இந்த கோவில் ஆராதனை செய்யப்பட்டு வருகிறதாம். அது மட்டும் இல்லாமல் 6 மாதம் கழித்து வந்து திறக்கிற அந்த கோவில் பண்டிதர்கள் ஆச்சரியத்தோடு எல்லாமே வியப்பாக இருக்காங்களாம். என்ன அணையாமல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கே விளக்கு, வாடி போகாமல் இருக்கே பூ அப்படின்னு. ஸோ இந்த பக்கத்துலேயே பெருமாளுக்கு பக்கத்துலேயே நரநாராயணர் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ இந்த நரநாராயணர் இங்கே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சகஸ்த அப்படின்னு ஒரு சகஸ்த கவச அசுரன் அப்படின்னு ஒரு அசுரன். அவர் சூரிய பகவான் கிட்டேருந்து சகஸ்த கவச்சம் அப்படின்னு யாராலையும் அழிக்க முடியாத ஒரு கவச்சம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கான். கேட்டபொழுது அந்த கவச்சம் 1000 கவச்சங்களை உடையதாக இருக்கணும், அதில் ஒரு கவச்சத்தை யாராவது அழித்தாலும் அவங்க இறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வரம் கேட்டு அவரும் தந்திருக்காரு. உடனே அவன் அசுரனாக இருக்கிறதுனால அசுர புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டான். உடனே நரநாராயண பெருமாள் ஒருமுறை நரப்பெருமாள் வந்து தவம் செய்யும்பொழுது நாராயண பெருமாள் போரிடுவார், நாராயணன் தவம் செய்யும்பொழுது நரன் போரிடுவார். இது மாதிரி போரிட்டு அவரும் தன்னோட சக்தியினால் உயிரை மீட்டு கொண்டே இருந்து அந்த அசுரனை அழித்ததுனால இந்த இடத்துல நரநாராயண பெருமாள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பத்ரிநாராயண பெருமாளுக்கு பக்கத்துலேயே குபேரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த குபேரன் இங்கே எதற்காக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல மொத்தம் 5 குளங்கள் இருக்குது. என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, கூர்ம தீர்த்தம், தபோ தீர்த்தம் மற்றும்
பிரகலாத தீர்த்தம் போன்ற 5 தீர்த்தங்கள் இருக்குது. கூர்ம தீர்த்தம் இந்த கோவிலோட பிரசாதம் செய்வதற்காக எடுத்துக்கொள்கிறாங்க. ஆனால் இந்த தபோ தீர்த்தத்தில் மட்டும் வெந்நீராக வந்துட்டுருக்கான். அந்த இமயமலை உயரத்தில் வெந்நீர் வர்றது அப்படின்றது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு முறை குபேரன் சாப்பிடும் உணவில் அதிகமாக நெய் கொட்டி சேர்த்ததுனால அவருக்கு அஜீர்ண கோளாறு ஏற்பட்டதான். அந்த அஜீர்ண கோளாறு போக்குறதுக்காக மகாவிஷ்ணுவுக்கு தவம் செஞ்சிருக்காரு. அந்த தவத்தில் மகாவிஷ்ணு, நீ நீராக இருந்து வர பக்தர்களோட பாவத்தையும் உன்னோட அஜீர்ண கோளாறையும் தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு மகாவிஷ்ணு. அதனால் இந்த இடத்துல குபேர பகவான் இந்த இடத்துல வெந்நீர், அதாவது சூடான நீராக இருந்து பக்தர்களுக்கு அருள் பாதிச்சிருக்காரு. ஸோ இந்த பத்ரிநாத் கோவிலில் மட்டும் 7 மூர்த்திகள் இருக்காங்க. பத்ரி நாராயணர், நர நாராயணன், குபேரன், கருடன் மற்றும் நாரதர் இருக்காங்க. ஸோ இந்த பத்ரிகாசிரமத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தாக்கா பிரம்மா கப்பல் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இந்த பிரம்மா கப்பலில் எல்லாருமே தன்னோட பித்ருகளுக்கு தர்ப்பணம் தரது விசேஷமாக சொல்லப்படுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரம்மாவுக்கு முதல்ல 5 தலை இருந்துதான். அந்த 5 தலையில் ஒரு தலையை சிவபெருமான் கிள்ளி எரிஞ்சதுனால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சுதான். அந்த பிரம்மகத்தி தோஷத்தை போக்குறதுக்காக சிவபெருமான் பிக்ஷை எழுந்தும் பொழுது இந்த இடத்துல நாராயணரின் மனைவியான மகாலட்சுமி பிக்ஷை தந்து அந்த பிக்ஷை பாத்திரம் உடஞ்சி சுக்குநூறாக போச்சான். அந்த சுக்குநூறாக போன இடம்தான் இந்த பிரம்மா கப்பல். அதனால் இந்த இடத்துல பித்ருகளுக்கு இது காரியம் செய்தாக்கால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நாம் பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்தவங்க